வணக்கம், இது உங்கள் கதமம் தமிழ். இன்னைக்கு ட்விட்டர்ல பிவி சிந்து வந்து ரிட்டையர் ஆக போறாங்க அப்படின்றத ட்விட் தாங்க ட்ரெண்டிங் ஆயிட்டு வந்திருக்கு. இது வந்து உண்மையா இல்லையா அதுதான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிவி சிந்து வந்து இந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, அவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியும் தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். என்னோட வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். 1995 5 ஜூலை அந்த டேட்ல தான் பிவி சிந்து வந்து பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா பேர் வந்து பிவி ராமன், அம்மா பேர் பி விஜயா. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பிறக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாலிபால் பிளேயர்ன்றது குறிப்பிடத்தக்கது. இவங்க அப்பா வந்து 2000 அர்ஜுனா அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இந்த இவங்க ரெண்டு பேருமே வாலிபால் லைனில் இருக்கும்போது நம்மளோட பிவி சிந்துக்கு எப்படி பேட்மிண்டனில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க இவங்களோட சிக்ஸ்த் ஏஜில் இவங்க வந்து ஒரு மேட்ச் பார்க்குறாங்க, கோபிச்சந்தோட மேட்ச். அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மேட்சாக இருந்துட்டு அவங்களோட லைன் வந்து பேட்மிண்டன் அப்படின்றதுக்கு டிசைட் பண்ணுறது அந்த மேட்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து 8 வயசுலேருந்து அவங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ரொம்ப தூரமாக இருந்தது தான். அதாவது 40 கிலோமீட்டர் இவங்க வீட்டிலேருந்து தள்ளி இருந்தது தான். அந்த அளவுக்கு இந்த 40 கிலோமீட்டரும் இவங்க அந்த ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த ட்ரைனிங்கை வந்து முடிச்சுட்டு வருவாங்க. ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாமல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அதுவும் அவங்களோட 10 வயசுக்குள்ளேயே. இவங்களோட ஹீரோ கோபிச்சந்த் அகாடமியிலே இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து 40 கிலோமீட்டர் இவங்களோட வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருந்தது. இவங்க அப்பா அம்மாவும் சார் அந்த குழந்தை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அவங்களோட கவர்மெண்ட் ஜாபை டிசைன் பண்ணிட்டாங்க. இவங்க அப்பாவும் அந்த அகாடமிக்கு பக்கத்திலே ஒரு வீடு வாங்கிட்டாரு. இவர் வந்து 40 கிலோமீட்டர் வேலைக்கு தூரமாக போயிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த மாதிரி நான் அவங்களோட குழந்தைக்காக இவங்களும் இவங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்கலாம், இந்தியாவின் வெள்ளி மங்கை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. காரணம், இவங்க நிறைய சில்வர், வெங்கலம், காப்பர் இந்த மாதிரி மெடல்ஸ்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாக சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து கோல்டு வந்து எட்டாக்கனியாக தான் இருந்திருக்கு. கோல்டு மெடல் வந்து அவங்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்திருக்கு. எல்லாருமே இன்டர்வியூவில் கூட நீங்கள் லாஸ்ட்டு மேட்சில், ஃபைனல் மேட்ச்சில் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போதுலாம் அவங்க எல்லா தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்ற மாதிரி அவங்களோட ரிப்ளை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எட்டாக்கனியாக இருந்தது கூட அவங்க சக்சீட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போன்னா லாஸ்ட் 2019 இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. இவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி நிறைய ஹானரபுள் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ ட்விட்டரில் இவங்களை பற்றி வைரல் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, யாருமே இல்லைங்க, இவங்க மட்டும்தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டென்மார்க் ஓப்பனில் இது வரைக்கும் விளையாடுறதுக்கும் இதுக்கப்புறம் மேட்சஸில் இந்த கரோனா சுச்சுவேஷனில் இதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ்லாம் விளையாடாமல் இருப்பேன் அப்படின்றது தான் ஒரு 2 பக்கத்துக்கு நல்லா விளையாடையாக போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தலைப்புச் செய்திகள் அப்படின்ட்டு ஒரு கொட்டை எழுத்துல போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்விட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, ரிட்டையர்ன்ற வார்த்தையை வந்து ஒரு கொட்டை எழுத்துல போட்டுட்ருக்காங்க. அதனால நிறைய நெட்டிசன்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்களா, என்னம்மா உனக்கு 25 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ளே எதுக்கு ரிட்டையர் ஆகிற, நீ இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, உன்னால் நிறைய தங்கம் இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது, உன்னோட டிசிஷனை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம், நம்மளை எல்லாருமே இவங்க பக்கம் ஒரு கவனத்தை இருக்கணும் அப்படின்றதால தான் அந்த ரிட்டையர்ன்ற வார்த்தையை எந்த அளவுக்கு இதுவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை